பதினிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் ஐந்து வினாயன் பதின்ரெண்டு. கோவிந்த் மற்றும் கோபால் இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் 5:4 விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ரஹீம் என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். கோவிந்த் தன் பங்கில் 2:9 பாகத்தினையும் கோபால் தன் பங்கில் 1:9 பாகத்தினையும் ரஹீமிற்காக தியாகம் செய்கின்றனர். புதிய லாப பகிர்வு விகிதத்தையும் மற்றும் தியாக விகிதத்தையும் கணக்கிடவும். இந்த சம்மில் புதிய லாப பகிர்வு விகிதமும் தியாக விகிதமும் கேட்டிருக்காங்க. எப்படி போடலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வினாயன் 12, பேஜ் நம்பர் 176. இந்த சம்மில் புதிய லாப பகிர்வு விகிதமும் தியாக விகிதமும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம். புதிய பங்கு, புதிய பங்கு ஈக்குவல்ட்டு பழைய பங்கு, பழைய பங்கு மைனஸ் தியாக பங்கு, தியாக பங்கு. புதிய பங்கு எழுதிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு பழைய பங்கு தெரியணும். பழைய பங்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பழைய பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பழைய லாப பகிர்வு விகிதம் எழுதணும். பழைய லாப பகிர்வு விகிதம் ஈக்குவல் டு 5:4. பழைய லாப பகிர்வு விகிதம் எழுதிட்டோம், 5:4. இப்போ பழைய பங்கு கண்டுபிடிக்கிற போகிறோம். பழைய கூட்டாளி ஃபர்ஸ்ட் வந்து கோவிந்த். இதில் பழைய பங்குன்னு எழுதிக்குவோம். பழைய லாப பகிர்வு விகிதம் 5:4 கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பழைய பங்கு கண்டுபிடிக்கணும். ஸோ கோவிந்தோட பழைய பங்கு 5:4னா 5:9. 9 எப்படி வந்துச்சுன்னா 5+4=9. அடுத்து இருக்கிற பழைய கூட்டாளி கோபால். ஸோ கோபால் ஈக்குவல் டு 4:9. ஸோ நம்ம இப்போ பழைய பங்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நமக்கு தேவையானது தியாக பங்கு. சம்மில் எப்போவுமே தியாக விகிதம் நார்மலாக கொடுக்கும்போது 5:3 தியாக விகிதம், 2:3 இல்லைனா கோபால் வந்து கோவிந்த் இவ்வளோ கொடுத்துருக்காரு அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோவிந்தோட பங்கில் இருந்து 2:9 பங்கு கொடுத்துருக்காங்க. புதிய கூட்டாளியான ரஹீமுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் கோபால் 1:9 பங்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இப்படி கொடுக்கும்போது தியாக பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படின்னா தியாக பங்கு ஈக்குவல் டு பழைய பங்கு, அவங்களோட பங்குலேருந்து எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். பழைய பங்கு இன்று தியாக பங்கின் விகிதம் தியாக பங்கின் விகிதம். இப்போ தியாக பங்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கோவிந்துக்கு. ஸோ கோவிந்த் ஈக்குவல் டு கோவிந்தோட பழைய பங்கு 5:9. கோவிந்த் கொடுக்கக்கூடிய தியாகம் 2:9. ஸோ 5:2 10:81. இப்போ அடுத்து கோபால். கோபால் ஈக்குவல் டு கோபாலோட பழைய பங்கு 4:9 இன்டு கோபாலோட தியாக பங்கு 1:9 சம்மல கொடுத்துருக்காங்க. ஸோ 4:81. ஸோ இப்போ நம்ம தியாக பங்கும் கண்டுபிடிச்சிட்டோம். தியாக பங்கின் விகிதம் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு தியாக பங்கும் கண்டுபிடிச்சிட்டோம், பழைய பங்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பழைய பங்கு மைனஸ் தியாக பங்கு தான் புதிய பங்கு. இப்போ புதிய பங்கு கண்டுபிடிக்க போகிறப்போ புதிய பங்கு, புதிய பங்கு ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்க போகிறோம்னா கோவிந்த். கோவிந்தோட பழைய பங்கு 5:9 மைனஸ்
கோவிந்தோட தியாக பங்கு 10/81. ஸோ இது மிஸ்ஸிமா கண்டுபிடிப்போம், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ 9/81 மாத்திரம்னா 9 இருக்கணும். ஸோ 9/5 = 45 மைனஸ் 10/81. ஸோ 35/81. அப்போ கோவிந்தோட புதிய பங்கு 35/81. அடுத்து யாரு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கோபாலுக்கு. கோபால் கோபாலோட பழைய பங்கு 4/9 மைனஸ் 4/9 மைனஸ் தியாக பங்கு 4/81. ஸோ நம்ம சேமாக மாற்றணும், 81/81 மாற்றணும், 81. இப்போ இங்கே இண்டு பண்ணும்போது 9/9. ஸோ 36 மைனஸ் 4. ஸோ 32/81. இப்போ கோபாலோட பங்கு 32/81 மாறிடுச்சு. இப்போ அடுத்து புதிய கூட்டாளி யார் அப்படின்னு சொன்னால் ரஹீம். ரஹீமுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். ரஹீமுக்கு இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ரஹீமுக்கு கோவிந்த் கொடுக்கக்கூடிய தியாக பங்கு 10/81. அடுத்து கோபால் கொடுக்கறது 4/81. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் கொடுக்கறத நம்ம கூட்டி காமிக்கணும். ஸோ தியாக பங்கு 10/81 பிளஸ் 4/81 14/81. ஸோ புதிய பங்கு கண்டுபிடிச்சிட்டோம். கோவிந்துக்கு 35/81, கோபாலுக்கு 32/81, ரஹீமுக்கு 14/81. அப்போ புதிய லாப பகிர்வு விகிதம், புதிய லாப பகிர்வு விகிதம் கோவிந்து 35/81. அப்போ 35 கோபால் 32/81, 32:14. இப்போ புதிய லாப பகிர்வு விகிதம், இந்த புதிய லாப பகிர்வு விகிதத்தை கூட்டி பார்க்கும்போது நமக்கு 81 வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். 35, 32, 67 + 14 = 81 வருது. அப்போ புதிய லாப பகிர்வு விகிதம் கரெக்டாக போட்டிருக்கோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தியாக விகிதம். தியாக விகிதம் ஈக்குவல் டு, நம்ம ஏற்கனவே நம்ம தியாக பங்கு கண்டுபிடிச்சிட்டோம், அதனால விகிதம் ஈஸியாக எழுதிக்கலாம். தியாக பங்கு 10/81, 4/81. அப்போ 10:4 அல்லது 10:4 இல்லைனா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா காமனாக இருக்கிறது 5. ஸோ ஈக்குவல் டு 5:2 கூட எழுதிக்கலாம். இப்போ தியாக விகிதம் 5:2, புதிய லாப பகிர்வு விகிதம் 35:32:14. ஸோ இதான் அந்த சம்மோட ஆன்சர். பழைய பங்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்ததாட்டு தியாக பங்கு கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்ததாக புதிய லாப பகிர்வு விகிதம் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.